கண்ணா கவனிடா கண்ணா சைன் ஆல்பா பிளஸ் கொசிகன் ஆல்பா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஆல்பா பிளஸ் சீக்கன் ஆல்பா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பிளஸ் டான் ஸ்கொயர்ட் ஆல்பா பிளஸ் காட் ஸ்கொயர்ட் ஆல்பா எனில் கே இன் மதிப்பு. இல்ல முதோ நான் சொல்றது என்ன தெரியுமா, இங்க ஆல்பான்னு இருக்குது, நம்ம தீட்டா தீட்டான்னு தான் படிக்கிறோம், அதனால இங்க ஆல்பா இருக்குதுன்றத முதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒண்ணு. அடுத்தது இதுல என்னன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி, இயற்கணித முற்றொருமை பயன்படுது. என்னன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். என்னடி கண்ணு, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி. சிலர்லாம் கேட்பீங்க, மிஸ் இப்படிதானே எழுதணும், ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் தானே எழுதணும் அப்படின்னு கேட்பீங்க. எப்படி வேணாலும் எழுதலாங்கன்னு, இடம் தான் மாத்திரம், வேற ஒண்ணும் கிடையாது. இது எதுக்காகன்னா, நான் ஏற்கனவே என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. இந்த ரைமிங்க்கும் இந்த மைனஸ்னா மைனஸ் டூ ஏபி, இது வந்து பிளஸ் டூ ஏபின்றதுக்காக இப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதி பிள்ளைங்க படிச்சாங்க. அதனால இப்படி எழுதினாலும் ரைட்டு, இப்படி எழுதினாலும் ரைட்டு. நான் வந்து இந்த முறையில எழுதிக்கிறேன், சரியாடா கண்ணா? அப்ப அதனால இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இங்க சைன் ஆல்பா, இங்க பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, கொசிகன் ஆல்பா. அதே மாதிரி தான் இதுவும், அதே மாதிரி ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எடுக்கிற மாதிரியே இன்னொன்னு என்ன எடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கலாம். என்னன்னு எடுக்கலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கலாம். அப்ப என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் ஒய், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா, எப்படி வேணாலும் செய்யலாண்டி கண்ணு. அதனால இப்ப இந்த இடத்துல ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு இது ஏ இது பி. இந்த இடத்துல ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்தா என்ன வரும், இங்க ஏ வந்து காஸ் ஆல்பா, இங்க பி வந்து சீக்கன் ஆல்பா. இல்ல மிஸ் இங்க ஏபின்னு எடுத்திருக்கேன், அதனால இதை நான் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ, எக்ஸ் இருக்கிற இடத்துல காஸ் ஆல்பா, ஒய் இருக்கிற இடத்துல சீக்கன் ஆல்பா, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இங்க ஏ வந்து சைன் ஆல்பான் இருக்கும்போது மிஸ் இங்க ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்பான் எப்படி வரும்லாம் கேள்வி எழுப்பி எழுந்திருக்கும். ஆனா அது கிடையாது, நம்ம வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம், அதுதான் மெயின் இந்த இடத்துல. புரியுதுங்களா, இப்ப ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணலாமா, இருங்க இப்ப கவனிங்க. ஏ ஸ்கொயர்ட் மொத எல்ஹெச்எஸ், இது புரியுது அடிக்கணும், இது என்னது எல்ஹெச்எஸ், இது என்னது ஆர்ஹெச்எஸ், அதனால இது எல்ஹெச்எஸ் எழுதிக்கும். எல்ஹெச்எஸ் என்னது சைன் ஆல்பா, டூ மார்க்குக்காக இதெல்லாம் எழுதுறேன், ஒன் மார்க்கா இருந்தா இதெல்லாம் தேவையே கிடையாது. சில நேரம் ஃபைவ் மார்க்ல கூட இந்த கணக்கு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிளஸ் காஸ் ஆல்பா பிளஸ் சீக்கன் ஆல்பா த ஹோல் ஸ்கொயர். இப்ப இது என்னது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். சோ ஏ ஸ்கொயர் sin squared alpha plus b squared cosecant squared alpha a squared plus b squared plus 2ab. அப்ப 2 into sin alpha into cosecant alpha. இல்ல ஏதா கஷ்டம் இருந்துச்சா, இல்ல. அடுத்தது பிளஸ் இதுவும் அதே மாதிரி தான். புரியுதுங்களா, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டாலும் ரைட், எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டாலும் ரைட். ரைட்டா, இப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, காஸ் ஆல்பா. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பா பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் சீக்கன் ஸ்கொயர்ட் ஆல்பா பிளஸ் டூ காஸ் ஆல்பா இன்டு சீக்கன் ஆல்பா டூ எக்ஸ் ஒய் அப்படின்னு வருது. புரியுது அடிக்கண்ணு. இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங் இந்த இடத்துல, இந்த சைன் ஸ்கொயர்ட் ஆல்பா பிளஸ் கொசிகன் ஸ்கொயர்ட் ஆல்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இதை என்ன பண்ணிக்கலாம், இடம் மாத்திக்கலாம். இங்க பாருங்க, சைன் ஸ்கொயர்ட் ஆல்பா இருக்கா, இங்க வந்து காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பான் இருக்கா, இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இடம் மாத்தி எழுதிக்கலாம். அதனால கலர் மாத்திர நீங்க பரீட்சையில கலர் மாத்தாதீங்க. சைன் ஸ்கொயர்ட் ஆல்பா பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்பா, ரைட்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர்ட் ஆல்பாவையும் சீக்கன் ஸ்கொயர்ட் ஆல்பாவையும் பக்கத்துல பக்கத்துல எழுதிக்கிற, பிளஸ் கொசிகன் ஸ்கொயர்ட் ஆல்பா பிளஸ் சீக்கன் ஸ்கொயர்ட் ஆல்பா. அடுத்தது ரைட்டா, அடுத்தது பிளஸ் இங்க இருக்குதா டூ சைன் ஆல்பா கொசிகன் ஆல்பா, டூ சைன் ஆல்பா இன்டு கொசிகன் ஆல்பா. புரியுதுங்களா, அடுத்தது இதை பக்கத்துல எழுதிக்கிறோம் அதே மாதிரி, அதே கலர்லயே கொஞ்சம் எழுதிக்கிறேன் நான், ரொம்ப டைம் இருக்கு. டூ காஸ் ஆல்பா இன்டு சீக்கன் ஆல்பா. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிங்க,
in the sine squared alpha plus cos squared alpha inga parunga sine squared theta plus cos squared theta equal to 1 irukka the theta irukadukku enna irukku alpha irukku avlodhan appa sine squared theta plus cos squared theta nradha nee eppadi solanum sine squared alpha plus cos squared alpha equal to 1 appa indha idathula enna vandhuchu 1 nu vandhuchu puriyudhungala puriyudha puriyilaya adukku adutathu nalla gavaninga indha idathula indha cosecant squared alpha irukudilla indha cosecant squared alpha irukudha illaya இந்த cosecant squared alpha வா இங்க இருக்குதா இல்லையான்னு பாருங்க 1 cos squared theta cosecant squared theta இதல alpha னு போட்டு சொல்லு அப்ப cosecant squared alpha 1 cos squared alpha அப்ப இத எப்படி எழுதிக்கலாம் 1 cos squared alpha இது இந்த cosecant squared இருக்கிற இடத்துல இத அப்படியே எழுதிக்கிறோம் புரிஞ்சுதா அடி கண்ணு அடுத்து plus secant squared alpha இங்க secant squared theta 1 tan squared theta ன்னு இருக்குதா அப்ப secant squared theta equal to என்னது 1 plus tan squared theta இங்க என்னன்னு போட்டுக்கணும் alpha னு போட்டுக்கணும் அப்ப secant squared alpha equal to 1 plus tan squared alpha இங்க என்ன வரணும் 1 plus tan squared alpha அத பாருங்க இந்த secant squared இங்க வரும் அதுக்கு பாக்ஸ் போட்டு காட்றேன் சும்மா புரிதலுக்காக கண்ணு இது அண்டர்ஸ்டாண்டிங்காக போறா நீ பரீட்சையில எல்லாம் போணும்ன்ற அவசியம் இல்ல அதே மாதிரி ஒரே கலர்ல தான் எழுதணும் அடுத்து plus ரைட்டுங்களா 2 sin alpha into cosecant alpha cosecant theta என்னது 1 sin theta அப்ப இங்க alpha ன்னு மாத்திக்கலாமா அப்ப cosecant alpha ன்றது என்னது 1 sin alpha ரைட்டா அதே மாதிரி plus 2 cos alpha into secant alpha இங்க secant theta 1 cos theta ன்னு இருக்குதா அப்ப என்ன போட்டுக்கணும் secant alpha 1 cos alpha 1 by cos alpha சரியா அப்ப என்ன வரும் இந்த sin alpha வும் கேன்சல் ஆயிடும் இங்க cos alpha வும் கேன்சல் ஆயிடும் புரியதா இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இங்க பாருங்க 1 plus இங்க என்ன இருக்கு 1 இருக்கா இங்க ஒரு 1 இருக்கா புரியதா புரியலையா அடுத்து இங்க ஒரு 2 இருக்கா இங்க ஒரு 2 இருக்கா ஒண்ணு இல்லங்க 2 into 1 2 தான் புரியுதுங்களா அதே மாதிரி இங்க 2 into 1 என்ன 2 2 பெருக்கல் 1 2 2 பெருக்கல் 1 2 இங்க புரியதா புரியல 1 2 3 4 5 இங்க நம்பர் வந்துச்சா 1 plus 1 plus 1 plus 2 plus 2 வந்துச்சா 1 1 1 2 2 அடுத்து இன்ன என்ன மீதி இருக்கு cos squared alpha வும் tan squared alpha வும் ரைட்டா cos squared alpha plus tan squared alpha இப்படி போட்டுக்கோங்க இல்லாடி பிளஸ் மாதிரி ஆயிடும் ரைட்டா இப்ப இத கூட்டுங்க எவ்வளவு 1 plus 1 2 2 plus 1 3 3 plus 2 5 5 plus 2 7 7 plus இதுவும் அப்படிதான் இடம் மாறி இருக்கலாம் உனக்கு புரியலனா நான் தொடக்கத்துல எழுதிக்கோ தப்பு கிடையாது tan squared alpha plus cos squared alpha இதுதான் அது RHS அப்ப ஆன்சர்ல இங்க என்ன கொடுத்திருக்காங்க k plus tan squared alpha plus cot squared alpha இது அவங்க RHS ஆ கொடுத்திருக்காங்க புரியதா நமக்கு இங்க RHS என்ன வந்திருக்குது 7 plus tan squared alpha plus cot squared alpha அப்ப k இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 7 இருக்கு so k equal to 7 அப்ப இதுல என்ன அடிக்கு ஆன்சர் இதுதான்டா கண்ண ஆன்சர் புரியுதாடா கண்ணா புரிஞ்சுதா புரியலையா நிறைய பேர் இதை கணக்கு செய்யும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஆல்பா ஆல்பான்ற இடத்துல முதல் ஸ்டெப்ல இருக்கும் அப்புறமெல்லாம் போப்போம் தீட்டா தீட்டான்னு மாறிடும் சென்டம் எடுக்கிற பிள்ளைங்களே அந்த தப்பு பண்ணியிருக்காங்க நிறைய குழந்தைங்க கண்ணு நான் தான் சொல்றேன்ல நான் என்னோட அனுபவத்துல நிறைய பேப்பர்ஸ் பார்த்திருக்கேன் 33 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நான் ஒவ்வொரு பேப்பர்ல என்ன தப்பு வருதுன்னு நோட் பண்ணதுனாலதான் அதெல்லாம் வச்சு வச்சு உனக்கு சொல்றேன் நான் அதனால இல்ல தீட்டான்னு மாத்தி போட்டுறாதீங்க புரியுதுங்களா இப்ப நானே கூட சில நேரத்துல அது மாதிரி பண்றது உண்டு ஆனா நான் பண்ற தப்புகளையும் உனக்கு சொல்றேன் இல்ல கண்ணு இப்படி தப்பு நடக்குது இந்த தப்ப பண்ணாதன்னு சொல்றேன் அதை பாத்துக்கோங்க அதே மாதிரி இவ்வளவு விளக்கங்கள் செஞ்சுதான் கணக்கு போடணுமா இல்ல கண்ணு இது வந்து 5 mark 2 markல கேட்டா அப்படி செய்யணும் ஆனா இந்த கணக்குல கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன்ஸ் அவசியம் என்ன கொஞ்சம் வேக வேகமா பண்ணலாம் மிஸ் வந்து கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைக்காக இந்த ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்ஸோட இதெல்லாம் ரெஃபர் பண்ணி நடத்துறதா இருக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க டக்கு டக்குன்னு போட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்துல தாராளமா இந்த கணக்கை போட முடியும் செகண்ட்ஸ்ல போடுறதுக்கு போல ஒரு நிமிஷம் அவ்வளவுதான்
ஒரு நிமிஷத்துல போடலாமா போட முடியாதா தாராளமா போலாம் அதே மாதிரி இது எழுதிட்டு என்ன பண்ணிக்கிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டீங்க இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் மஸ்ட் அடிக்கணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்டெப் நமக்கு தேவைப்படவே படாது அதே மாதிரி இந்த ஸ்டெப் கூட கொஞ்சம் வேணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணா இதுக்கப்புறம் டைரக்டா நம்மளால செய்ய முடியும் இதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் நம்ம டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம் இந்த ஸ்டெப் தேவையில்லை இதுலயே அப்படிதான் மென்டலா போடணும்னாலும் தாராளமா என்ன பண்ணிடலாம் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் மென்டலா போடலாம் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் மென்டலா போடலாம் ஐடென்டிட்டி தெரியறவங்களுக்கு அப்படிதான் இதுல ஒன் பிளஸ் காட் ஸ்கொயர்டு இதுல ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர்டு தெரியும் அப்ப டக்குன்னு போடலாமா சோ இந்த ரெண்டு ஸ்டெப்புக்குள்ளேயே கால்குலேஷன்ஸ் முடிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது புரிஞ்சுதா புரியலையா